Hello everyone, welcome back to our YouTube channel Talk and Mock. Thanks for being here. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். அதே மாதிரி டாக் அண்ட் மாக் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல், குவிஸ் குரூப், டிஸ்கஷன் குரூப் இருக்குது, அங்கெல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் அண்ட் பிடிஎஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து எப்படி சைனீஸ் ஏர்ஃபோர்ஸை விட பவர்ஃபுல்லாக இருக்கிறோம், பவர்ஃபுல் ஆனோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சாரோட அன்அகாடமி ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்அகாடமியில் சார் போடுற கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். டாப் எஜுகேட்டர்ஸ்னுடைய டாப் பேச்சஸ் எல்லாமே லான்ச் ஆயிருக்கு. ரியல் டைம் இன்ட்ராக்ஷனோட டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ரெக்கார்டட் செஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆஸ்கே டவுட் அப்படின்ற ஃபீச்சர் மூலமாக டவுட்ஸ் கேட்டுக்கலாம். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன் பேப்பர் அக்சஸ் பண்ணிக்கலாம், டெஸ்ட் சீரீஸ் அக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 31st of April அப்புறமா தேர்ட்டி ஃபஸ்ட் ஆஃப் மேக்கு அப்புறமா வந்து ப்ரைஸ் ஹைக் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இப்போவே பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது டாக் அண்ட் மாக் அல்லது நரேஷன் அப்படிங்கிற கோட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். வேறு ஏதாவது டவுட் அப்படின்னாலும் நீங்கள் சாரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா சார் கைட் பண்ணுவார். நம்ம நியூஸ் பார்க்கலாம். இப்போது வேர்ல்டு ஏர் பவர் இண்டெக்ஸ் 2022 இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரேங்க்ஸ் தேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. யாருன்னா வேர்ல்டு டைரக்டரி ஆஃப் மாடர்ன் மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட் WDMMA அப்படின்றவங்க வந்து வேர்ல்டு ஏர் பவர்ஸ் ரேங்கிங் ஆஃப் 2022 ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து தேர்ட் பொசிஷனில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பொசிஷனில் US இருக்காங்க, செகண்ட் பொசிஷனில் ரஷ்யா இருக்காங்க, தேர்ட் பொசிஷனில் இந்தியா இருக்குது, அப்புறம்தான் ஃபோர்த்து பொசிஷனில் சைனா இருக்காங்க, அப்புறமா ஜப்பான், ஃப்ரான்ஸு, இஸ்ரேல் அந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாமே நம்மளுக்கு பின்னாடி தான் வராங்க. நம்ம எப்படி இவ்வளோ முன்னாடி இருக்கிறோம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பெஷலி நம்ம சைனான்றது வந்து எவ்வளோ பெரிய கண்ட்ரி, எவ்வளோ டிஃபென்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்களே கீழே இருக்காங்க, நம்ம எப்படி மேலே இருக்கிறோம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது என்னென்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, நவீன இராணுவங்களோட உலக அட்டவணை தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ மாடர்னாக நம்மளுடைய டிஃபென்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் நம்ம வச்சுருக்கிறோம் அப்படின்றத வச்சு தான் இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரிப்போர்ட் எடுக்கும்போதே வந்து அவங்க வெறும் எவ்வளோ கவுண்ட்டில் நம்மக்கிட்ட எண்ணிக்கையில் நம்ம விமானங்கள் இருக்குது அப்படின்றத மட்டும் அவங்க கன்சிடர் பண்ணலை, அது எல்லாத்தையும் எல்லா நிறைய விஷயங்களை கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாலே, விமானங்கள் அப்படின்னு எடுத்துட்டாலே, நம்ம வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல மட்டும் விமானங்கள் பயன்படலை, நம்ம நேவியிலையும் பயன்படுத்துகிறோம், ஆர்மியிலையும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆர்மி ஏவியேஷன் கார்ப்ஸ்ன்னு பார்த்தோம், அதே மாதிரி நேவி ஏவியேஷன் கார்ப்ஸ் இருக்காங்க, அங்கே எல்லாத்துலேயுமே வந்து விமானங்கள் பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம். அது எல்லாத்தையும் வச்சு தான் இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் தனித்தனியாக கூட நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது 98 countriesலேருந்து தான் இந்த ரிப்போர்ட், 98 countriesை இன்க்ளூட் பண்ணி இந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. 124 services அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது 124 services அப்படின்னா நம்ம இப்போ பார்த்த மாதிரி ஏர்ஃபோர்ஸ் மட்டும், இப்போ 98 countriesலேருந்து ஏர்ஃபோர்ஸ் மட்டும் எடுத்திருந்தோம்னா 98 services மட்டும்தான் வந்திருக்கும். ஆனால் அவங்க எடுத்தது வந்து பெரிய பெரிய கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய நேவி ஏவியேஷன் கார்ப்ஸு, அதே மாதிரி ஆர்மி ஏவியேஷன் கார்ப்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணினதுனால தான் நம்ம வந்து 124 services அப்படின்னு சொல்கிறோம். இப்போது சைனாவை எப்படி ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ இவங்க வந்து எண்ணிக்கையை மட்டும் கன்சிடர் பண்ணல. இப்போ நம்ம பட்ஜெட் எவ்வளோனா, டிஃபென்ஸ் பட்ஜெட் வந்து $70 billion தான் நம்மளுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் இந்த வருஷத்துக்கு. இதே வந்து சைனாவுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் எடுத்துக்கிட்டோம்னா $230 billion, அதாவது நம்மளை விட 3 மடங்கு அவங்க அதிகமான டிஃபென்ஸ் பட்ஜெட் அலோகேட் பண்ணுறவங்க. ஸோ டிஃபென்ஸுக்குன்னு சொல்லி அவங்க அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க இல்லையா. ஸோ நம்பர் பார்த்துக்கிட்டாலும் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தி தான் வச்சுருக்கிறாங்க. இதில் பார்த்தா தெரியும், யுனைடெட் ஸ்டேட்ஸினுடைய ஏர்ஃபோர்ஸ் கிட்ட 5,091 விமானங்கள் வச்சுருக்கிறாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவியில் மட்டும், இப்போது நம்ம பார்த்த மாதிரி நேவியில் மட்டும் 2,626 விமானங்கள், ரஷ்யன் ஏர்ஃபோர்ஸில் 3,829 இருக்குது, அதே நம்ம இந்தியா ஏர்ஃபோர்ஸில் பார்த்துட்டோம்னா 1,645 விமானங்கள் தான் இருக்குது. அதே பீப்புள்ஸ் லிபரேஷன் ஏர்ஃபோர்ஸ், அதாவது சைனாவினுடைய ஏர்ஃபோர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட 2,040 விமானங்கள் இருக்குது. ஆனால் எப்படி அவங்க கீழே போனாங்க, நம்ம மேலே வந்தாங்க, நம்ம மேலே வந்தோம், அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஏன்னா அவங்க கவுண்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணலை, அதனுடைய குவாலிட்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, நம்மளுடைய விமானங்களினுடைய குவாலிட்டி அதையும் தான் அது பார்க்குறாங்க. விமானங்கள் வந்து நம்ம நவீனப்படுத்துகிற முறைன்னு ஒன்று இருக்கும், அது எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றது பார்க்குறாங்க. விமானங்களுடைய செயல்திறன், அப்புறமா நம்மளோட உள்நாட்டு விமான தயாரிப்பினுடைய திறன் எந்தளவுக்கு இருக்குதுன்றது, அப்புறம் நம்ம ஃப்யூச்சரில் வந்து எவ்வளோ விமானங்களை நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இணைக்க போகிறோம் அப்படின்றத பற்றி அதனுடைய ரிப்போர்ட்டு,
அது எவ்வளோ இருக்குது அப்படின்றத கன்சிடர் பண்ணி, அதுக்கப்புறமா இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம பைலட்டுக்கு ட்ரைனிங் கொடுப்போம் இல்லையா, அதெல்லாமும் கூட இதில் கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமா ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ்க்காக பயன்படுத்துகிற விமானங்கள் வந்து எவ்வளோ இருக்குது, அது எப்படி செயல்படுது அப்படின்றதையெல்லாம் வச்சு தான் இப்போ வந்து இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டில் பார்க்கும்போது நம்ம சைனாவோட மேலே இருக்கோம், எண்ணிக்கையில் பார்த்தோம்னா நம்ம கீழே தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இப்போ ஏன் இவ்வளோத்தையும் கன்சிடர் பண்ணுறாங்க, எண்ணிக்கையை மட்டும் கன்சிடர் பண்ணால் பத்தாதா அப்படின்னா, இப்போது ரஷ்யா உக்ரைன் வார் நம்ம பார்த்துருந்துருப்போம். ரஷ்யா எவ்வளோ பெரிய கண்ட்ரி, அவங்கக்கிட்ட எவ்வளோ டிஃபென்ஸ் இருக்கும், ஆர்மி எவ்வளோ பெரிய ஆர்மியாக இருக்கும், அவங்க வந்து நினச்சிருந்தாங்கன்னா, இல்லைன்னா நம்ம நினச்சபடி இப்போ ரஷ்யா வந்து ஒரு 10 நாளில் உக்ரைனையே இல்லாமல் பண்ணிடுவாங்க. ஏன்னா உக்ரைன் எவ்வளோ சின்ன கண்ட்ரி, ரஷ்யா எவ்வளோ பெரிய கண்ட்ரி, ஸோ இல்லாமல் பண்ணிடுவாங்க, முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி நினச்சோம். பட் இவ்வளோ நாள் இன்னும் போர் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா அவங்க வந்து நம்ம எவ்வளோ பெருசாக இருக்கோம், எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்கோன்றதை தாண்டி அது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது, எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றது இந்த போர் மூலமாக தெரிய வந்ததுனால, உணர்ந்ததுனால ரிப்போர்ட் அப்படின்றதும் வந்து வெறும் எண்ணிக்கையை மட்டும் கணக்கில் எடுத்துக்காமல் அதனுடைய திறன் அப்படின்றதும் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத கன்சிடர் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து ஒரு ஸ்கோர் கொடுக்குறாங்க ஒன்று வந்து, இப்போது ட்ரூ வேல்யூ ரேட்டிங் TVR அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபடி தான் இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ஒரு ஸ்கோராக, ஃபைனலாக ஒரு ஸ்கோராக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஸ்கோர் அப்படின்றது வந்து TVRன்னு சொல்கிறாங்க, ட்ரூ வேல்யூ ரேட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஹையஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது வந்து US ஏர்ஃபோர்ஸுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தா தெரியும் US ஸ்டேட்ஸ் ஏர்ஃபோர்ஸுக்கு வந்து ட்ரூ வேல்யூ ரேட்டிங் அப்படின்றது 242.9 கொடுத்துருக்குறாங்க. அப்படி அடுத்து பார்த்தோம்னா ரஷ்யாவுடைய ஏர்ஃபோர்ஸுக்கு வந்து ட்ரூ வேல்யூன்றது 114.2 கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்னுடைய பார்த்துட்டோம் அப்படின்னா 69.4 கொடுத்துருக்குறாங்க. ரஷ்யாவுக்கு வந்து 63.8 கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம வந்து 69.4 தான் இருக்கிறோம். இதில் நம்ம வந்து ரஃபேல் வந்து ஃப்ரான்ஸ்கிட்டேருந்து வாங்குகிறோம் இல்லையா, ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸு, அதில் வந்து 35-36 வாங்கியிருக்கோம் நம்ம. அதில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இவங்க இந்த வருஷ கணக்குக்காக எடுத்துருக்குறாங்க. பேலன்ஸை வந்து நம்ம இன்னொன்று பார்த்தோம், ஃப்யூச்சரில் இணைக்க வேண்டிய விமானங்கள் அப்படின்றதையும் கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதில் தான் அவங்க வந்து அந்த ரஃபேலை கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்களே தவிர இப்போ இருக்கிறதுல அவங்க கன்சிடர் பண்ணலை. சப்போஸ் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ரஃபேல்ஸ் வந்து 36 இருக்குது அப்படின்றத அவங்க கன்சிடர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்த ட்ரூ வேல்யூ ரேட்டிங் அப்படின்றது வந்து இன்னும் அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இங்கே என்னென்னா தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ்னுடைய ஏர்ஃபோர்ஸில் எவ்வளோ இருக்குது, யுனைடெட் ஸ்டேட்ஸ்னுடைய நேவியில் எவ்வளோ இருக்குது, ஏர்ஃபோர்ஸில். அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து 6வது பொசிஷனில் இருக்கோம். பட் ஏர்ஃபோர்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ரஷ்யாவுக்கு மேலே இருக்கும், எல்லாத்துலேயுமே ரஷ்யாவுக்கு மேலே தான் இருக்கும். US அண்ட் ரஷ்யா, சாரி சைனாவுக்கு மேலே இருக்கும், US அண்ட் ரஷ்யாவுக்கு கீழே இருக்கும் எல்லாத்துலேயுமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஏர்ஃபோர்ஸ் எடுத்துட்டோம்னா அதில் வந்து ஃபைட்டர் ஜெட்ஸு ட்ரைனர், இப்போ 1645 ஏர்ஃபோர்ஸ் விமானங்கள் நம்மக்கிட்ட இருக்க ஏர்ஃபோர்ஸில், அதை வந்து பிரிக்கிறாங்க தனித்தனியாக. எப்படின்னா ஃபைட்டர் ஜெட்ஸாக பிரிக்கிறாங்க, அப்புறமா ட்ரைனர் ஏர் விமானங்கள், அப்புறமா டிரான்ஸ்போர்ட் விமானங்கள், டேங்கர் விமானங்கள், அப்புறமா குண்டு வீசருக்கு பயன்படுத்துகிற விமானங்கள்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிக்கிறாங்க. அதில் வந்து எல்லா கண்ட்ரிக்குமே இப்போ வந்து ஃபைட்டர் ஜெட்ஸை US எவ்வளோ வச்சுருக்காங்க, ரஷ்யா எவ்வளோ வச்சுருக்காங்க, தனித்தனி ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம அவ்வளோ பார்க்க வேண்டாம், நம்ம இந்தியா கிட்டே எவ்வளோ எவ்வளோ இருக்குன்றது மட்டும் பார்த்துக்கலாம். ஃபைட்டர் ஜெட்ஸ் விமானங்கள் வந்து இந்தியா வந்து 632 வச்சுருக்காங்க. அண்ட் ஹெலிகாப்டர்ஸ் வந்து, ட்ரைனர் ஹெலிகாப்டர்ஸ் வந்து நம்ம 438 வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் டிரான்ஸ்போர்ட், அதாவது வீரர்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, கூட்டிகிட்டு போய் விடுறது, அப்புறமா இராணுவ உபகரணங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்துகிற விமானங்கள் வந்து 250 இருக்குது. பயிற்சிக்குன்னு சொல்லிட்டு ட்ரைனிங்க்குன்னு பயன்படுத்துகிற விமானங்கள் வந்து 304 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் 14 ஸ்பெஷல் ஆப்ரேஷன் கேரி அவுட் பண்ணுறதுக்கான விமானங்கள் 14 வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் வந்து 689 விமானங்கள் வந்து நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்து இணைக்கப்படுற லிஸ்ட்டில் இருக்குது, இன்னும் இணைச்சிருவாங்க கூடிய சீக்கிரமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இந்த ட்ரூ வேல்யூ ரேட்டிங் அப்படின்றத கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இதில் பார்க்கலாம், US-னுடைய நேவி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 2வது பொசிஷனில் இருக்காங்க. 2626 விமானங்கள் நேவியில் மட்டுமே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்தியன் நேவி வந்து எந்த பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னா, நேவல் ஏவியேஷன் கார்ப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா இந்தியாவில், அவங்க வந்து 28வது இடத்துல இருக்கோம் நம்ம. இப்படி ஓவராலாக இப்போ 1, 2, 3 அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து 6வது இடத்துல இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது இந்தியன் நேவல் ஏவியேஷன் ஆஃப் இந்தியா வந்து 28வது இடத்துல இருக்கிறோம். அதே மாதிரி ஆர்மி ஏவியேஷன் கார்ப்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய விமானங்கள் எண்ணிக்கையில் பார்க்கும்போது நம்ம 36வது இடத்துல இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க.
அவ்வளோதான்ப்பா. இது இப்போ வந்து நம்ம சைனாவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா, அவங்க எண்ணிக்கையை மட்டும் பார்க்கலை, ஓவராலாக நம்மளுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, கெப்பபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, அதெல்லாத்தையும் பார்த்ததுனால தான் நம்ம வந்து சைனாவை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு ஏர்ஃபோர்ஸாக நம்ம 3வது பொசிஷனில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான்ப்பா இது. தேங்க்யூ.